மத்திய கணக்கு தணிக்கைக்குழு அழைக்கப்படக்கூடிய சிஏஜி சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்துச்சு. இந்த அறிக்கையை மத்திய பாஜக அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்குன்னு கூட சொல்லலாம். எதனால் அப்படின்னா, அடுத்த வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய இந்த சூழலில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களில் மோசமான விதிமீறல்கள் நடைபெற்று இருக்கிறதாகவும் இந்த சிஏஜி அறிக்கையில் சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் இந்த விதிமீறல்களை எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு ஊழல் குற்றச்சாட்டுன்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த அறிக்கை வந்துட்டு நாடு முழுக்கவே பரபரப்பு ஏற்படுத்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். அதன்படி பார்த்தோன்னா, மத்திய அரசின் முக்கிய திட்டங்களாக பார்க்கப்படக்கூடிய நான் பாரத் மாலா திட்டமாக சொல்லப்படும் நாடு முழுக்க நெடுஞ்சாலைகள் அமைக்கக்கூடிய திட்டத்தில் வந்துட்டு மிகப்பெரிய மோசடி மற்றும் விதிமீறல்கள் நடைபெற்று இருக்கணும்னு சொல்லப்பட்டு இருக்கு. இதில் குறிப்பாக வந்துட்டு துவாரகா நெடுஞ்சாலை திட்டத்தில் தான் வந்து அதிக அளவில் பணம் செலவிடப்பட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மத்திய அரசின் சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 15 கோடி ரூபாயில இருந்து 18 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த துவாரகா நெடுஞ்சாலை திட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு செஞ்சதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 14 மடங்கு அதிக அளவில் இவங்க செலவு பண்ணதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த பாரத் மாலா திட்டத்தில் பயன்பட போட்டப்பட்ட எல்லா நெடுஞ்சாலைகளிலுமே அதிக அளவில் வந்துட்டு செலவு செஞ்சிருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்த திட்டம் முழுக்கவே வந்துட்டு சராசரியாக ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 15 கோடி ரூபாய் செலவுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் இவங்க சராசரியாக 32 கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் ரோடு போட்டுறதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமாக 34,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துட்டு வெறும் 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் வெறும் 26,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோடு போட்டுட்டு 8 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்துட்டு செலவு ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு பக்கம் ஊழலும் இன்னொரு பக்கம் விதிமீறல்களும் குறிப்பிடப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, சுங்கச்சாவடி விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. மொத்தம் 5 சுங்கச்சாவடிகளில் வந்துட்டு ஆய்வு மேற்கொண்டதில் ஒட்டுமொத்தமாக 132 கோடி ரூபாய் வரைக்கும் அதிக அளவில் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பரனூர் சுங்கச்சாவடியில் மட்டும் 28 கோடி ரூபாய் அதிக அளவில் வசூலிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கு. இது தவிர பார்த்தோம் அப்படின்னா, உதான் திட்டமும் கூட தோல்வியை சந்திச்சிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது இந்தியா முழுக்கவே 774 வழித்தடங்களில் விமான சேவையை ஈடுபடுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு இந்த உதான் திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த திட்டம் வந்துட்டு முழுமையாக தோல்வியை சந்திச்சிருக்கு. இது வரைக்கும் வெறும் 7% இடங்களில் மட்டும்தான் விமான சேவை வந்துட்டு கொண்டு வரப்பட்டு இருக்கிறதாகவும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததான், HAL நிறுவனத்தில் விமான என்ஜின் தயாரிக்கிறதுல ஏற்பட்ட குளறுபடி காரணமாக 130 கோடி ரூபாய்க்கு மேலே வந்துட்டு இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டு இருந்துச்சு. இது தவிர பிரதமரனுடைய ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் 7.5 லட்சம் பேர் வந்துட்டு வெறும் ஒரு ஃபோன் நம்பரை பயன்படுத்தி அவங்க அந்த திட்டத்தில் சேர்ந்து முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் கூட குறிப்பிடப்பட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தவிர மற்றொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஓய்வூதிய பணத்தில் இருந்து மத்திய அரசின் விளம்பரங்களுக்காக அதிக அளவில் செலவிட்டிருக்காங்க. அதாவது ஓய்வூதியத்துக்காக வச்சிருக்கக்கூடிய பணத்தை எடுத்து மத்திய அரசின் விளம்பரங்களுக்கு அதிக அளவில் செலவு பண்ணியிருக்காங்க போன்ற பல்வேறு தகவல்களும் கூட அந்த சிஏஜி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருந்துச்சு. இந்த விவகாரம் வெளியானதுமே மத்திய பாஜக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட போகுது. எதிர்கட்சிகள் வந்துட்டு இந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமாக கையாள போறாங்க. எதனால் அப்படின்னா, அடுத்த வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழலில் இந்த விஷயத்தை தான் எதிர்கட்சிகள் வந்து கையில் எடுத்து பாஜகவுக்கு எதிராக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்த்தது போல எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தில் அவ்வளவு தீவிரமாக செயல்படலை என்று சொல்ல வேண்டும். இதுக்கு முன்னால 2G ஸ்பெக்ட்ரம் விஷயம் வெளியான போது, அதாவது இதே சிஏஜி அறிக்கை தான் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வெளியாகி இருந்துச்சு. ஆனால் அது அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணாட்டாலுமே கூட கசிஞ்சிருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த சிஏஜி அறிக்கையில் வந்துட்டு 170,000 கோடி ரூபாய் அளவுக்கு மத்திய அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டதாகவும் அவங்க குறிப்பிடப்பட்டு இருந்து அந்த அறிக்கை வந்து கசிஞ்சிருந்துச்சு. அந்த விவகாரத்தை பாஜக என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப தீவிரமாக கையில் எடுத்து காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த விவகாரம் வந்துட்டு காங்கிரஸ்க்கு ஒரு ஊழல் கட்சிங்கிற ஒரு முத்திரையை கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த 170,000 நம்பர் மட்டுமே பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி ஒரு மிக மோசமான ஊழல் கட்சிங்கிறது போல பாஜக பயங்கரமாக சித்தரிச்சிருந்தாங்க. ஸோ அந்த விவகாரம் அடுத்த தேர்தலிலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு எதிரொலிச்சிருந்துச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த தேர்தலிலும் கூட காங்கிரஸ் கட்சியால் எழுந்து வர முடியல. அந்தளவுக்கு ஒரு மோசமான பின்னடைவை அந்த 2G ஸ்பெக்ட்ரம் விஷயம் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுவுமே கூட இந்த சிஏஜி அறிக்கையின் அடிப்படையில் தான் பாஜக வந்து செயல்பட்டிருந்தாங்க. ஸோ அப்படியான ஒரு நிகழ்வு தான் இப்போ மறுபடியும் பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தை சிஏஜி விவகாரத்தை கையில் எடுத்து பாஜகவுக்கு எதிரான ஒரு பிரம்மாஸ்திரம் போல பயன்படுத்துவாங்களான்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அவ்வளவு வீரியமாக அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் கையில் எடுக்கலன்னு தான் சொல்ல வேண்டும். ஒரு சில பிரஸ் மீட் வைக்கிறாங்க, சில இடங்களில் வந்துட்டு பேட்டி கொடுக்குறாங்களே தவிர இந்த சிஏஜி அறிக்கையை அடிப்படையில் வச்சுட்டு 500,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் அவங்க மேற்கோள் காட்டினாலுமே கூட அந்த விவகாரத்துக்காக வந்து காங்கிரஸ் கட்சியோ இல்லை மற்ற எதிர்கட்சிகளோ என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்ன மாதிரியான போராட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க என்பது போன்ற எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் இல்லை.
அடுத்த வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல கையில் இவ்வளவு பெரிய மேட்டரை கிடைச்சுமே கூட எதிர்கட்சிகள் அமைதியா ஏன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் விமர்சகர்களும் கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தாலுமே கூட இந்த சிஏஜி அறிக்கை ரிலீஸ் ஆனதே ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக தான் அப்படின்னு கூட சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, பாஜகவுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஏற்பட தொடங்கியிருக்கு. அதாவது பாஜகவில் இப்போ சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி அடுத்த பிரதமர் வேட்பாளருக்காக வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லப்படுது. அதாவது நீங்கள் பாஜகவுக்குள்ளேயே வந்துட்டு இரண்டு பிரிவுகளாக பிரிய தொடங்கியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகவும் அதிருப்திகள் வர தொடங்கி உள்ளன. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நிதின் கட்கரியை பாஜக முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பெரிய சப்போர்ட் வந்துட்டு நிதின் கட்கரிக்கு இருக்கு. இதனால அடுத்த வருஷம் நடக்க இருக்கக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்துட்டு பிரதமர் வேட்பாளரை முன்கூட்டி அறிவிக்காமல் தேர்தல் முடிவடைஞ்சதுக்கு பின்னால அப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலை பொறுத்து பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கலாம். குறிப்பா அந்த சமயத்தில் ஒருவேளை தொங்கு சட்டசபை அமையுங்கிற பட்சத்தில் எதிர்கட்சிகளில் ஒரு சில கட்சிகள் வந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழே வருவதற்கு யோசிப்பாங்க. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு நிதின் கட்கரியை முன்னிறுத்துறதுக்கு பத்தி பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய சில பேர் யோசனை பண்ணதாகவும் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ இதனால வந்து நிதின் கட்கரியினுடைய பிரேரை கிடைக்கிறதுக்காகவே கூட இந்த சிஏஜி அறிக்கை வெளியாகி இருக்கலாம்னு இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க. அது எதனால அப்படின்னா, இந்த ஊழல் பிரச்சனை மற்றும் விதிமீறல் பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா அதில் அதிகமான அளவுக்கு போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட இடங்களில் தான் அதிக அளவில் ஊழல் நடைபெற்று இருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா எந்த ஒரு சரியான ஆவணங்களும் இல்லாட்டாலுமே கூட அவங்கெல்லாம் வந்துட்டு எந்த முன்னனுபவம் இல்லாட்டாலுமே அவங்க ரோடு போடுறதுக்கான கான்ட்ராக்டை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த விஷயம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக கார்னர் பண்ணும்போது யாரை பார்த்தோம் அப்படின்னா நிதின் கட்கரி கார்னர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ அவருடைய பெயரை கெடுத்து அவரை கொஞ்சம் டவுன் பண்ணி வைக்கிறதுக்காக கூட இந்த சிஏஜி அறிக்கை வெளியாகி இருக்கலாம்னு கூட இன்னொரு தரப்பினர் கருத்து சொல்லிட்டு வராங்க. ஆக மொத்தத்தில் இந்த சிஏஜி அறிக்கைங்கிறது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறியிருந்தாலுமே கூட எதிர்கட்சிகளோ இல்லை பாஜகவினரோ கூட அதை பெரிய அளவில் கண்டு கொள்ளாமல் கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு.